ஹலோ வியூவர்ஸ், சண்டே விலாகோட பார்ட் 3 வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் நான் நிறையா பஃப் பேஸ்ட்ரீஸ் அண்ட் நிறைய கேக் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸை பற்றி சொல்லலாம்னு நினச்சேன். இங்கே பாருங்களேன், நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் இங்கே அவைலபிளாக இருந்தது. நிறைய ஐட்டம்ஸோட பேரே எனக்கு தெரியல. நீங்கள் பார்க்குறது வந்து க்ரோசியன்ட், அது ஒரு வகையான பஃப் பேஸ்ட்ரி தான். அது அதோடய ஷேப்பை வச்சு அந்த க்ராசின்னு பேர் இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்க்குற நார்மலான கப் கேக்ஸ் இருந்தது. நீங்கள் பார்க்குறது வந்து மேரனோஸ்னு சொல்லி ஒரு குக்கி. இது வந்து ஒரு மெக்சிக்கன் பிக் ஷேப்டு குக்கி. அது நிறைய ஐட்டம்ஸோட பேர் எனக்கு தெரியல, ஒரு சில ஐட்டம்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர்ஸ் இருந்தது. இது ஒரு வகையான பஃப் பேஸ்ட்ரி தான். அது உள்ளே வந்து செர்ரி பாய் இல்லைன்னா ஆப்பிள் பாய் ஃபில்லிங் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளார. இது எல்லாமே இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் போட்டிருந்தாங்க. சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் இது இருந்தது. விதவிதமான ஃபில்லிங்ஸ் வச்ச பஃப் பேஸ்ட்ரிஸ் இருந்தது. நார்மல் கப் கேக்ஸ் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் இருந்தது, அது ஹைலைட் பண்ணியிருக்கேன். நார்மல் குக்கீஸ், நட் ஃபில்டு குக்கீஸ் இருந்தது. டீ டைம் கப் கேக்ஸ் இருந்தது. நிறையா பிஸ்கட்ஸ் இருந்தது. ப்ரௌனிஸ் இருந்தது. நீங்கள் பார்க்குற இந்த ப்ரெட்டோட பேர் வந்து பொலிலோ கிராண்டே. இது ஒரு வகையான ஃப்ரெஞ்ச் ப்ரெட். இது வந்து ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னரில் வந்து இந்த ப்ரெட்டு கண்டிப்பாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா பக்கமே இது யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஷேப் இருந்தது கீழே. இது ஒரு சிங்கிள் பீஸ், 25 சென்ட். அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான பஃப் பேஸ்ட்ரீஸ் இருந்தது. நம்ம இந்தியாவிலையும் இதே மாதிரி நிறையா பஃப் பேஸ்ட்ரீஸ் கிடைக்குது. நிறையா பிஸ்கெட்ஸ், குக்கீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் பல வகையான ப்ரெட்ஸ் இங்கே பார்க்க முடியும். ஏன்னா இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டில் ப்ரெட்டு வந்து ஒரு இன்றியமையாத உணவு. அது பார்த்திங்கன்னா மல்டி கிரெயின் ப்ரெட், ஆல் பர்பஸ் ப்ரெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே பொட்டேட்டோ ப்ரெட்னு நிறையா வகையான ப்ரெட்ஸ் இருக்கும். நீங்கள் என் கையில் ஒரு ப்ரெட் இருக்குது பாருங்களேன். இது ஒரு வகையான இட்டாலியன் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரெட். இதோட பேர் வந்து சியபெட்டா. இது பார்க்குறதுக்கே ரொம்ப ஹார்டாக ஒரு பாறாங்கல் மாதிரி இருந்தது. இது நம்ம நார்மலாக பார்த்துருப்போம், நம்ம ஃப்ரெஞ்ச் லோஃப் தான் இது. ஸோ பேகட்டி ஃப்ரெஞ்ச் லோஃப், இது வந்து ஃப்ரெஞ்ச் குசைனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரெட். அது போக இங்கே லைவாகவே நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் பேக் பண்ணி இங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. நம்ம பார்க்குற நிறைய வித்தியாசமான பேக்கரி ஐட்டம்ஸ் இங்கே பார்க்க முடியும். இது எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறது தான். யூஎஸை பொறுத்த வரைக்கும் சினமன் ஃப்ளேவர், மேப்பிள் சிரப் இதெல்லாம் இங்கே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சினமன்கிறது நம்ம நார்மல் பட்டை தான், அதை இவங்க வந்து ஸ்வீட்ஸு பஃப் பேஸ்ட்ரீஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சீஸ் வெரைட்டியில் ஏகப்பட்ட சீஸ் வெரைட்டிஸ் இருந்தது. என்னென்ன சீஸ் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்கோ அதை எல்லாமே வந்து இங்கே சாம்பிள் பீஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோ சீஸ் வெரைட்டிஸ் நாம் இங்கே பார்க்க முடியும். நான் ஒரு சீஸ் எடுத்து பார்க்குறேன், இது பேசில் சீஸ்னு போட்டிருந்தாங்க. சீஸில் வந்து துளசி ஃப்ளேவர் கலந்த ஒரு சீஸ் இது. ஸோ வேர்ல்டில் என்னென்ன சீசஸ் அவைலபிளாக இருக்கோ அத்தனை சீஸ் வெரைட்டிஸும் நாம் இங்கே பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வெரைட்டிஸ் வந்து நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ சீஸ் வெரைட்டிஸ் இருந்தது. அது போக சீஸை பற்றி நம்மளுக்கு தெரியலன்னா அங்கே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு புக்லெட் இருந்தது. ஸோ இந்த புக்லெட்டை வச்சு நம்ம பார்த்தோம்னா அந்த சீஸோட நேம் என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் என்ன, எதுக்கு அதை யூஸ் பண்ணுறதுங்கிறது பல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்தியன் பனீர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் காட்டேஜ் சீஸ்னு சொல்லுவாங்க. கேக் ஐட்டம்ஸ்லேயே பல வகையான கேக் ஐட்டம்ஸ் நாம் இங்கே பார்க்க முடியும். டபுள் சாக்கோ கேக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், அப்புறம் இங்கே சீஸ் கேக் ரொம்ப ஃபேமஸு. வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி மவுத் மெல்ட்டிங்காக இருக்கும். அதோடய டெக்கரேஷன்லேருந்து அதோடய டேஸ்ட்லேருந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதோட கேலரிஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம இந்தியாவிலையும் விதவிதமான கேக்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்குது. பட் இங்கே டெக்கரேஷன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நான் இதை உங்களுக்கு காட்டினேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. இங்கே பாருங்களேன், டயபெட்டிக் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கே தனியான ஒரு ரோ இருந்தது. நான் இந்தியாவில் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்லை. ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து சாக்லேட்ஸ் அண்ட் பஃப் பேஸ்ட்ரிஸ் எதுவுமே அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ அதுக்காக டயபெட்டிக் பேஷண்ட்டுக்குன்னே ப்ரொடியூஸ் பண்ண நிறைய ஐட்டம்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பாருங்களேன், என் கையில் இருக்கிற ஒரு ப்ரௌன் சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சாப்பிட்ற சாக்லேட். ஸோ அவங்க அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஈஸ்டர்ன் யூரோப்பியன் செக்ஷனில் இருந்தது, ரோ நம்பர் 19. அது போக கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய நிறைய வித்தியாசமான சாக்லேட்ஸ் இங்கே இருந்தது. நட்டி ஃப்ளேவர் அண்ட் மிக்சர் ஆஃப் நட்ஸ், அந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் இங்கே இருந்தது. இது பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இங்கே
வந்து பாருங்களேன், ப்ரௌன் எக்ஸை பார்த்தோன்னே நம்ம நாட்டுக்கோழி முட்டைன்னு நினச்சேன் நான். இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குன்னு நினச்சேன், அப்படி இல்லை. அந்த சிக்கனோட ப்ரீடு எதுவோ அதை பொறுத்து எக்கோட ஷெல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ப்ரீடு பார்த்திங்கன்னா ப்ளைமவுத் அண்ட் ஆர் ரோட் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு சிக்கனோட ப்ரீடோட எக். அது போக பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் லெகான் எக்ஸும் இங்கே இருந்தது. அது போக பார்த்திங்கன்னா எக் ஒயிட்ஸ் தனியாக, எக்கோட எல்லோ யோக் தனியாக, எக்கை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுற பை ப்ராடக்ட்ஸ் ப்ரோட்டீன் பவுடர்லேருந்து எல்லாமே இங்கே தனியாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வேணுங்கிறவங்க தனியாக எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது ஜப்பானியன் குயில் எக்ஸ். ஸோ நாட்டுக்கோழி முட்டை வேணும்னு விரும்புகிறவங்க வந்து இந்த எக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக இங்கே பல இன்டர்நேஷ்னல் கிராசரி செக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும். நாம் இப்போ பார்க்குறது சைனீஸ், ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன் செக்ஷன். ஸோ அதுக்குள்ளார போகிறேன் நான். அங்கே நம்ம ஊர் கோலி சோடா மாதிரி ஒரு ட்ரிங்க் ஒன்று நான் பார்த்தேன். பார்க்குறதுக்கு பன்னீர் சோடா மாதிரி இருந்தது. நான் இது சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஊரில் சாப்பிட்ருக்கேன். நம்ம ஊர் கோலி சோடா மாதிரியே இருந்தது. அது போக நிறைய சைனீஸ் ஐட்டம் இருந்தது. அதை பற்றி எல்லாத்தையும் என்னால் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஒரு சில முக்கியமான ஐட்டம்ஸ் மாத்திரம் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கிம்ச்சின்னு சொல்லுவாங்க, கொரியன் பிக்கிள். ஸோ சைனீஸ் கேபேஜ்னு சொல்லுவாங்க, கொரியன் கேபேஜ், நேப்பா அப்படிங்கிறத வச்சு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பிக்கிள் இது. இது ரொம்ப ஃபேமஸ்ங்க இந்த கிம்ச்சி ஊறுகாய். ஸோ இதை வச்சு இவங்க ஃப்ரைட் ரைஸ், சிக்கன், நூடுல்ஸ் எல்லாத்துலேயுமே இதை யூஸ் பண்ணுறாங்க. இத கைண்ட் ஆஃப் அ பிக்கிள், கொரியன் கிம்ச்சி. நீங்கள் பார்க்குறது ஜாப்பனீஸ் செக்ஷன். ஸோ கண்டிப்பாக இங்கே ஜாப்பனீஸ் க்ராசரிஸ் இருக்கும். ஆனால் எல்லா ரூலையும் போய் காட்டுறதுக்கு எனக்கு டைம் பத்தலை. அதனால் நான் வந்து உங்களுக்கு சும்மா அந்த அவைலபிலிட்டி மாத்திரம் காட்டுறேன். ஹவாயன் ரோ இது, கொரியன் அண்ட் சைனீஸ். ரோ நம்பர் 28 ஒன்லி சைனீஸ், 29 ஆல்சோ சைனீஸ். இங்கே பாருங்களேன் ரோ நம்பர் 30 வியட்நாமிஸ், தாய் அண்ட் இந்தோனேஷியன் இருந்தது. ஸோ இதுக்குள்ளார போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா, ஸோ தாய் பீப்புள் அண்ட் சைனீஸ் பீப்புள் நம்ம இந்தியன்ஸ் மாதிரியே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான பீப்புள் தான். ஸோ அவங்களோட அகர்பத்திஸ் இங்கே இருந்தது. இந்த ரோவே ரொம்ப மனமாக இருந்தது. அவங்களோட ஊதுபத்தி, அவங்க ஸ்பிரிச்சுவலாக யூஸ் பண்ணுற கேண்டில்ஸ். ஸோ புத்தா முன்னாடி இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஏற்றி வைப்பாங்க அவங்க. அது போக ஸ்பிரிச்சுவல் நூல் கண்டெல்லாம் இருந்தது. இவங்க இந்த மாதிரி புத்திசமில் வந்து ஃபைவ் கலர் த்ரெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் ஸ்பிரிச்சுவல் பர்பஸ். அது போக இங்கே சில பேக்கடு கறிஸ் இருந்தது, சிங்கப்பூர் கறி, தாய் கிரேவிஸ் இருந்தது, தாய் ரெட் சில்லிஸ், சில தாய் க்ராசரிஸ் இருந்தது. இது சும்மா உங்கள் பார்வைக்காக. சாஸ் வெரைட்டிஸ், இங்கே பாருங்களேன் ஃபிஷ் பிக்கிள், ஃபிஷ் பீப்புள், ப்ரான்ஸ். ஃபிஷ் அண்ட் ப்ரான்சஸ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க சைனீஸ் அண்ட் தாய் பீப்புள். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஷ்ரிம்ப் பேஸ்ட்டு, ஷ்ரிம்ப் பிக்கிள் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது பாருங்கள் தாய் ரெட் சில்லிஸ், ரொம்ப காரமாக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி தாய் ரெட் சில்லிஸ் வாங்கி நீங்கள் குக் பண்ணி பாருங்கள், நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது போக இந்த ஃப்ரெஷ் க்ரீன் பேப்பர் இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் கிண்டு ஃபுட்டு மாதிரி தான் இருந்தது. ஸோ க்ரீன் பேப்பர் வேணுங்கிறவங்க இது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியன்ஸ் மாதிரி இவங்களும் வந்து பலாக்காய், ரா ஜாக் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தாய் பீப்புள் நிறையா கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சவுத் இந்தியாலேயும் நிறையா கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுவோம். கோகோனட் மில்க் வச்சு அவங்க நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் கூட பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன் ஷ்ரிம்ப் பேஸ்ட், இந்த மாதிரி ஷ்ரிம்ப் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அவங்க வந்து கிரேவிஸில் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஸ்மெல் நம்மளுக்கு பிடிக்காது, பட் அவங்க எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஷ்ரிம்ப் பேஸ்ட் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. டிண்டு லிச்சி, டிண்டு கோகோனட் மில்க்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பாருங்களேன் பேட் தாய் மிக்ஸ். பேட் தாய் இஸ் அ வெரி ஃபேமஸ் தாய் டிஷ், லன்ச்சுக்கு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களோட ஓன் மிக்ஸ் அண்ட் கிரேவிஸ் நிறையா இருந்தது. நூடுல்ஸ் வெரைட்டிஸ், இங்கே பாருங்களேன் நம்ம ஃபேமஸ் இந்தியன் ரோ இருக்குது பாருங்கள்.
இந்தியன் க்ராசரியை பொறுத்த வரைக்கும் யூஎஸில் பெரிய பெரிய இந்தியன் க்ராசரி ஸ்டோர்ஸ் இருக்குது. இருந்தாலும் சும்மா இங்கே என்ன இருக்குதுன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன். நிறையா லென்டில்ஸ் இருக்குது, தால் இருக்குது, ஒரு சில சின்ன ரைஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, பாஸ்மதி ரைஸ், ப்ரௌன் ரைஸ், சின்ன சின்ன பேக்ஸ் இருந்தது, ரைஸ் பேக்ஸ் இருந்தது. ரைஸை பற்றி சொல்லணும்னா யூஎஸில் வந்து இங்கே பாருங்களேன், யூஎஸில் வந்து யாரை கேட்டாலுமே இந்த ஒரு ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, சோனா மசூரி ரைஸ். ஸோ சோனா மசூரி ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் பாயில்டு இருக்கும், ரா ரைஸ் இருக்கும். ஸோ யாரை கேட்டாலுமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இது லக்ஷ்மி பிராண்டு, இந்த மாதிரி இன்னொரு பிராண்ட் இருக்குது. ஸோ சோனா மசூரி ரைஸ் தான் யூஎஸில் இருக்கிறவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இந்தியன்ஸ். எம்டிஆர் மசாலா பேக்கெட்ஸ், இந்த மாதிரி ரெடிமேட் மசாலாஸ் பெரும்பாலும் நாங்கள் வாங்குறதில்ல, ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே வெஜிடபிள்ஸ் வச்சு தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் இருந்தாலும் இங்கே டிஸ்பிளேயில் இருந்தது, அதனால் நான் காட்டினேன். யூஎஸில் பிரியா பிக்கிள்ஸ் அண்ட் பிரியா பிராண்டுன்னு ஒன்று இருக்குது, தெலுங்கு பிராண்டு. இங்கே பாருங்களேன், இதில் ரசகுல்லா அண்ட் ஜாமுன், ஜஸ்ட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்தியன் ஷாப்பில் ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஊர் சக்தி மசாலா, ஆச்சி மசாலா பவுடர்ஸ், அது எல்லாமே கிடைக்கும். பிராண்ட் இருக்குது, ஸ்வேத்துன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதுவும் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. டீ டைம் பிஸ்கெட்ஸ் அண்ட் டீ டைம் ஸ்நாக்ஸ் இருந்தது. பெரும்பாலும் இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் அண்ட் ஸ்வீட்ஸ் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து தான் பேக் ஆகி வருது. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நம்ம சவுத் இந்தியன்ஸை விட நார்த் இந்தியன்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க. பட் நம்ம சவுத் இந்தியாவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் அடிச்சுக்க முடியாது, நல்லாயிருக்கும் இப்போ சவுத் இந்தியாவில். ஒரு சில லேடிஸ் ஃபேர்னஸ் க்ரீம், இந்தியன் டூத்பேஸ்ட், இந்தியன் ஆயில்ஸ், சம் க்ரீம்ஸ், இதெல்லாம் அவைலபிளாக இருந்தது. சம் எசென்ஷியல் ஆயில்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்ஸ். இங்கே பாருங்களேன், ராமன் அண்ட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்க்கே ஒரு தனியான ஒரு ரோ இருந்தது. இது ஃபுல்லாக நூடுல்ஸ், நூடுல்ஸுக்கு மட்டுமே இவ்வளோ ஒரு பெரிய ரோ இருந்தது. இங்கே நம்ம விதவிதமான நூடுல்ஸ் பார்க்க முடியும், அந்த மாதிரி நூடுல்ஸ் நம்ம பார்த்துருந்துருக்கவே மாட்டோம். ஸோ அந்தளவுக்கு வெரைட்டி ஆஃப் நூடுல்ஸ் இருந்தது, பெரும்பாலும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸாக இருந்தது. இப்போ நூடுல்ஸ் பிடிச்சவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு சொர்க்கமாக தான் இருக்கும். ரெடிமேட் கப் நூடுல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன், அதை நம்ம ஹாட் வாட்டர் வச்சு மைக்ரோவேவ் பண்ணி அப்படியே நாம் எடுத்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருந்தது. இங்கே பாருங்கள், ஸ்பைஸியான ஒரு நூடுல்ஸ் காட்டியிருக்கேங்க பாருங்கள், டபுள் எக்ஸ் ஸ்பைசி, இது இருக்கிறது ரொம்ப ஸ்பைஸியான நூடுல்ஸு. நிறையா ஐட்டம்ஸ் வந்து அவங்களோட லோக்கல் நேமில் இருந்தது. ஸோ சைனீஸ் நேம்லேயோ இல்லை கொரியன்லேயோ ரிட்டனாக இருந்தது, என்னால் படிக்க முடியல அது என்னென்னு. ரைஸில் வேர்ல்டில் கிடைக்கிற பல வெரைட்டி ஆஃப் ரைஸ் பேக்ஸ் இங்கே நம்ம பார்க்க முடியும். நம்ம இந்தியன் பாஸ்மதி ரைஸ், சாய் ஜாஸ்மின் ரைஸ் வந்து எல்லாமே இங்கே பார்க்க முடியும். இந்த மாதிரி யுடென்சியல்ஸ் வந்து சின்னதாக ஒரு செக்ஷன் இருந்தது, பட் இதை விட ரொம்ப கிராண்டான யுடென்சியல்ஸ் ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இங்கே சும்மா கொஞ்சமாக இருந்தது, அதனால் நான் இதை காட்டினேன். இங்கே பாருங்களேன், இந்த மோமோஸ் குக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பேம்பு பேஸ்கெட் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுச்சு. ரொம்ப அழகான ஒரு கப் அண்ட் சாசர் பார்த்தோம், ஒரு டீ கெட்டில் பார்த்தோம், ரொம்ப சிம்பிளாக ஒயிட்டாக அழகாக இருந்தது, ஜஸ்ட் உங்கள் பார்வைக்காக. டிசைன் எதுவும் இல்லை, சிம்பிளாக தான் இருந்தது, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. பாருங்களேன், இவ்வளோ டீ சாப்பிட்டா போதும், கரெக்டாக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், என்னங்க எல்லாம் வாங்கியாச்சு, இனி என்ன, ஒரு நல்ல ஹேண்ட் சானிடைசர் வச்சு கையை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம பப்ளிக் ப்ளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த கொரோனா டைமில் நம்ம கையை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்கே வெளியே வந்தாலும் என்னோடய ஒய்ஃப் வந்து ஹாட்டாக ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ எங்களோட ஷாப்பிங்கெல்லாம் முடிஞ்சோன்னா கார்லேயே உட்காந்து நாங்கள் அந்த டீ சாப்பிட்டு தான் கிளம்புவோம். வாங்களேன், ஒரு கப் டீ சாப்பிட்லாம். இட்ஸ் எ டீ டைம். ரொம்ப சூடாகவே இருந்தது டீ.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. கண்டிப்பாக எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.